காது கேக்குதா? ஹலோ, காது கேக்குதானே? கேக்குது. அப்பனா அதுக்கு நன்றியோட இருங்களேன். ஏங்க இப்படி இருக்கீங்க? நன்றி கேட்டு செய்யணுமே. நன்றி கேட்டு கெட்டு போகாம இருக்கோங்க. நன்றியாகுங்க. இருக்கீங்களாங்க, பார்க்கலாங்க. இனிமேட்டுக்கு இனிமேட்டுக்கு நான் இருந்த தடவை சொல்றீங்க, ஆனால் ஒரு தடவை கூட நீங்க கரெக்டா நீங்களே ஒத்துக்கிறீங்களே? எப்படி விட்டுட்டு மத்தியானம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சாயங்காலம் திரும்பி நைட்டு அஞ்சு தரம் முடியுமா? என்ன முடியா தொழுவ முடியும். நான் இருந்தாலும் இல்லைனாலும் முடியும். இல்லைன்னா என்னன்னு கேட்ப. இல்லைனாவா? நான் இருந்தாலும் இல்லைனா சொல்லுவேன். என்னன்னு எனக்காக கேட்ப. வாழ்க்கையில் அது வெறும் நம்பரு கலரா இருக்க பேசுறது. அது என்னது? ஒழுங்கா பேசுவோம். சைத்தான் நம்ம புத்தியை காட்டாதான்னு சொல்லிட்டேன். பெயிண்ட் அடிச்சிருக்கேன். என்ன கலர் கலரா பெயிண்ட் என்ன எழுதிருப்பாங்க? சரி, நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உனக்கு உனக்கு மைண்டில் என்ன ஞாபகம் இருக்கு? நான் சொல்லி கொடுத்தது இல்லைன்னா நீ மனப்பாடம் பண்ணது அது மாதிரி. ஒரு படத்துல சொல்லுவான், அவன் பேர் என்னன்னா தனுஷ். தனுஷ் ஒரு படம் நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த படம் வந்துச்சு. அப்போ அதுல சொல்லுவான் என்னன்னு சொல்லுவான்னு கேளு. என்னன்னு கேளு. சொல்லுமா? காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டு அந்த எல்லாரும் யாருக்கும் கேட்காம அப்படின்ட்டு அப்பா பாக்கெட்டில் அஞ்சு பத்து நாட்டையை போட்டுட்டு போனால் பைக்கு பாதியில் நிற்கும். சரி, நம்ம 6 லிட்டர் பெட்ரோல் போடுவோம் சார். நான் அந்த பெட்ரோல் பங்கில் நம்மளை அசிங்கமாக பார்ப்போம். அந்த அசிங்கத்தை நான் தாங்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாமல் பஸ் ஸ்டாப்புக்கு போனால் பஸ் ஸ்டாண்டில் நம்மளை விட அழகாக இன்னொருத்தான் நிற்பான். அப்படியே புக்கு இருக்கும்னு நினச்சிக்கல. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அந்த பொண்ணு பின்னாலேயே சுற்றி நீ தான் என் உயிர் மற்றவங்கலாம் அப்படின்னு சொல்கிற வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற பாடு இதெல்லாம் கேட்டதுலயே அவன் எப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. பொண்ண பாப்பான், பொண்ண நல்லா அதிகமா பாப்பான். டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் எப்படி
ஒருத்தர் உண்மையாக வச்சுருக்க முடியுதோ, பத்து பேர் பார்த்தாலும் யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருந்திருக்க முடியும். மனசுன்றது பத்து பேர்கிட்ட இனிமே அடுத்து எல்லாருமே ஃபுல் கனெக்டாக அந்த மாதிரி அவங்கெல்லாம் அவங்க அந்த டைலாக் வச்சு கேட்கும் போது எப்படி நீ சொல்லிட்ட அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும்னு, அதுதான் கேரக்டர். நான் சொல்றேன், பாத்தியா விக்கி பாத்தியா பாத்தியா என்ன சொல்லிக்க, ஓடி விளையாடு பாப்பா, கூட அந்த பாப்பா விக்கி பாப்பான்னு சொல்லிக்கா இல்லையா? சூப்பருங்க, வெரி குட், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அது மாட்டுக்கு இன்னொரு படம் அன்னைக்கு பார்த்தோங்க, அந்த படம் ஞாபகம் இருக்கா? நீ தான் பார்த்திய அந்தக்காரங்கெல்லாம் அந்த லாங்குவேஜ் டப்பிங் பண்ண படம் சிறுத்தை. அதில் ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, அந்த குழந்தை கூட அழுவோம். அம்மா எங்கே சாமி கிட்ட போயிடுச்சு, அதுல ஒரு சொல்லுவானே ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுல என்னன்னு சொல்லுவான். அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்க, அவ நல்லா வளர்த்து வளப்பா. யார் வளப்பா? அவ பாட்டு வருவான். அவன் நம்ம அந்த படத்துல சொல்லுவான் காசுக்குமார் எச்சக்கூடி படம் நினைச்சியா? பாண்டியன் எத்தனை பேர் பாண்டியன், பயம் எனக்கு இல்லடா. சாவுக்கு கொத்தை கொத்தையா நேருக்கு நேர என்ன பார்க்க தேவையில்லாம, ஆறு மாசமா நாய் மாறி பின்னாடி அணிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஒத்த தலையை வாங்கணும்னா அதுக்கு பத்து தலை தோறமையோடு சொல்லுவான இன்னொன்னு, ஒரு படத்துல தம்பின்னு ஒரு படம், படத்துல சீமான்னு ஒருத்தன் கத்துவான் தெரியுமா? சீமா 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 சீமானா பொம்பலடா அவன். அவன் தான் டைரக்டர். ஆக்சுவலா பார்த்தா நீங்க பால் ஊத்துறாங்க, டீ ஊத்துறாங்க, ஊத்துறாங்க. ஏன்னா இது எங்களுக்கு அறிவு இல்லை. ஒரு கதைனா அதோட உன்னோட மைண்டில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கனவு இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஒரு கனவு வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர. ஆனால் டைரக்டுக்கு தான் அதோட எல்லாத்தையும், அதை காசு செலவு பண்ணுற ப்ரொடியூசர் அவன் போட்டு எடுத்துக்கிறான். ஆனால் ஸ்க்ரீனில் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறத நம்புகிறாங்க. கண்ணை நம்பாதன்னா இவங்க கண்ணில் என்ன பார்க்குறாங்களோ அதுதான் நம்புகிறாங்க. ஆக்சுவலாக பின்னாடி இருக்க மூளை அப்படிதானே? ஆமாம், கெட்டதுலேயும் நல்லது இருக்கு, நீ பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்கு. அந்த படத்தில் ஒன்று சொல்லுவான், இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அபூபக்கர் மாதிரி அதில் சண்டை போட்டுருப்பான். ஒருத்தன் பஸ்ஸை கொடுத்து வருவான், இந்த கட்சி அந்த கட்சி, நான் அவங்க கவர்மெண்ட்டில் மயிர்ப்புங்கிறது, நீங்கள்லாம் குடிகாரனாக்கி காசம் பறிச்ச பஸ்ஸு இதெல்லாம் வாங்கி விட்டதான் அந்த பஸ்ஸை கொடுத்து வரும்போது அந்த அவங்கள பார்த்து கேட்பான் வேடிக்கை. நீங்கள் தானே வேடிக்கை பாருங்கள், ரோட்டில் குழந்த நடந்தாலும் வேடிக்கை பாருங்கள், குரங்கு குட்டிக்காரன் அடித்தாலும் வேடிக்கை பாருங்கன்னு சொல்லி ஒரு டைலாக் பேசுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அந்த ஸ்டேஜில் பேசுவான், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் வயலண்ட் இஸ் செக்யூர்
இதயத்துல இங்க பிரச்சனைனா புஷ்பா அந்த வடா இதா மைண்ட்ல இருக்கு. அப்படி இங்க வந்து புஷ்பா ஃப்ளவர் நெஞ்சினா ஃபயர் அப்படி தான் நீ யோசிச்சு எவ்வளோ நேரமா இங்க வந்து புஷ்பா சரிடா புஷ்பா சரி புஷ்பா இன்னொரு நீ இன்னொன்று சொல்லவா சொல்லுங்க புஷ்பா புஷ்பா அதனால சொல்லியிருப்பான் நான் பச்ச தெலுங்கண்டானம்னாலே அந்த பணம் அதுக்கு மேலே வச்சுக்கிறப்ப அழிச்சிட்டான். அவன் தமிழ்காரன் இல்லை அவன் வேற ஒரு லாங்குவேஜ் அந்த படத்தில் நடித்தான் தமிழ் பேசுகிறவன் அதனால அவன் அதுக்கப்புறம் வச்சிருப்பான். தமிழ் இருக்கவங்களும் பார்க்கணும் டப்பிங் பண்ணுவாங்க என்ன மரம் அந்த படத்துல வருமே சொன்ன செம்மரம் என்ன சொல்லணும் இருக்கோ அது மாதிரி ஒன்று ஆக்க வேணாம் நினைச்சதுக்கு தான் இந்த மாதிரி படம் பாட்டெல்லாம் வேணாம் கேட்கக்கூடாது தாராம எனக்கு இவங்கெல்லாம் சொல்லி வளர்க்கல உனக்கு நான் சொல்லி வளர்த்ததுக்கு காரணம் இது மாதிரி மைண்டில் நிறைய மெமரி இருக்கும் ஃபோனில் நிறையா சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி பாட்டு ஃபோட்டோ வீடியோன்னு ஃபோனில் சேவ் பண்ணி வைக்கிறோம்ல அது மாதிரி மூளையிலையும் நிறைய இடம் இருக்கு நிறைய ஜிபி நிறைய நிறையா ஸ்டோர் பண்ணலாம்னா அது ஃபுல்லாக குப்பை பாட்டு தவுத்து காட்டி ஐட்டம் சாங்கு இல்லை நீங்கள் ட்ரெண்ட் ஆக்கணும்னு வலுக்கட்டாயமாக ஒரு சாங் என்னான்னு போட்டு அதை மனப்பணம் பண்ண வச்சு எல்லாரையும் உணர வைக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் அபூபக்கர் எது எதுலாம் கேட்கறது ஹராம் பாட்டு கேட்கறதுலாம் பாட்டு கேட்டால் என்ன செய்வாங்க பாட்டு கேட்டால் என்ன ஒரு கூலி கிடைக்கும் காதில் சூடாக நல்லா நெருப்பை காய்ச்சி ஊற்றுவாங்க இங்கே ஜாலியாக பாட்டு காய்ச்சி ஊற்றுவாங்க எப்படின்னா நெருப்பு உருக்குனா எப்படி தண்ணி மாதிரி ஆகுது கோல்டை உருக்குனா எப்படி தண்ணி மாதிரி ஆகுது பார்த்துருக்கியா பார்க்கலையா அதெல்லாம் காய்ச்சி சவப்பா உருகுமே அது உருகி காதில் நல்லா ஜாலியாக ஹெட்ஃபோன் வச்சு கேட்டியா காது போட்டிங்க அப்படின்னு திரிச்சு காதுக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றுவாங்க அப்படியே மூளைங்கெல்லாம் இங்கே போய் ஃபுல்லாக கேட்டு எதுவும் எரிஞ்சு ஊற்று மூளையெல்லாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எந்த கேள்வியுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்கள்ட்ட யாருமே சொல்லலை சொல்லி அவங்க தப்பாக இருந்திருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு தாண்டாங்க அவங்களெல்லாம் எந்த கொஸ்டினும் வராது அவங்களுக்கு எந்த விதமான கொஸ்டின் கிடையாது மேலே போனால் வித்தவுட் எனி கொஸ்டின் ஜாலியாக போய் நெருப்பில் சொல்லி பண்ணலாம் சொல்லிடுறாங்க ஏன்னா
எது நல்லது எது கெட்டது. அம்மாவோட வயிற்றுமா இருக்கிறதுக்கு அது மூடி இருக்கும். அதில் எடுத்துட்டால் அந்த உணர்வில் ஸ்போமெல்லாம் உள்ளேயே அந்த பலூன் மாதிரி வாழ்கிறதுக்குள்ளே ஊற்றிடுவோம். வெளியில் வந்தோம்னா வெட்டிடுவாங்க, ஏன்னா அது யூரின் போனால் தோளில் நின்றுவோம். தப்பு பண்ணால் அந்த தோளுக்குள்ளே நின்றுவோம், அதுலேயே தலை வைக்குவோம். இந்த பூமிக்கு அடியில் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் நிறக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாமனால் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் இவங்க காசுக்காக அவன் அவன் உருவத்தையும் அவன் முடியும் காசு நடித்து சம்பாதிக்கணுன்றதுக்காக அவங்க அப்படி இருக்காங்க. ஆனால் நம்ம காசுக்காகலாம் இல்லை. முகமது நபின்னு ஒருத்தவங்க யார் அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? இப்போ நான் சொன்னேன் நபி சலவாத்து சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். இவங்க யாருக்கும் நீ மரியாதை கொடுக்க தேவையில்லை. உன் தாத்தன் உன் அவ்வா இருக்காளே நல்லா உள்ள மண்டைக்கு இருக்கு அவ்வளோக்கும் போட்டி போடுறாங்க. யாராவது பெத்த பிள்ளைகிட்டையோ பொம்பளையா என்னதுன்னு நான் எவ்வளையுமே போட்டி போட்டால் விட மாட்டேன். ஏன்னா என் கேரக்டர் ஆம்பளை கூட சரிப்போ ஃப்ரெண்டாவோ இல்லை அந்த மாதிரி மைண்டு விட்டுட்டு போயிடும். பொம்பளையானா என்றைக்குமே எப்பயுமே விட பொம்மெல்லாம் ஜெயிக்க விட மாட்டேன். ஒரு ஈரை கொடுத்தாது ஜெயிப்பேன் பொம்பளைகிட்ட. ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நீ மரியாதை கொடுக்காத அசலமெல்லாம் நீ காரிப்புல சாணி எடுத்து மூஞ்சிடாடி அவங்கெல்லாம் சாணியா நாத்தமா வாழ்றவங்க தான். அவங்களுக்கெல்லாம் நீ கொடுக்கவே தேவையில்லை. ஆனால் யாருக்கு கொடுக்கணும்னா நமக்கு ரோல் மாடல் யாரு? அவங்களுக்கு மரியாதை செலவான்னு சொல்றது அவங்களுக்கு சலாம் சொன்னா உனக்கு நிறைய நன்மை. அவங்கள நீ பார்க்கணும்னு வந்து கேட்டீங்கன்னா அவங்கள பார்க்க முடியும். ஏன்னா அவங்க பூமியில் வாழ்ந்தவங்க தான். நீ நல்லவங்க உனக்கும் முகத்தில் எப்படி கெட்ட நாய்கள்லாம் பார்க்கலாம் இல்லாமல் இது உள்ள ஏறவங்கிட்ட பார்க்கணும்னு கேட்டால் என்ன முடியும் எப்படி இருப்பான் அதில் கேட்பான். எப்போ பார்க்கோ எல்லாம் வந்து யார் பார்க்க முடியாது. அது மைண்டில் அதுக்கப்புறம் தான் வாயை திறக்கணும். வாய் மூடி அமைதியாக கேட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ண மாட்டேன். உண்மையா அவங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்க அவங்களோட அழகு அவங்களோட அதெல்லாம் நீ வந்து ஏன்னா அவங்க ஏற்கனவே வாழ்ந்துருக்காங்க கொஞ்ச காலம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள உனக்கு கனவுல தூங்கும் போது காட்டுறான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. உனக்கு உண்மையாக கேட்கும் சும்மா
பேச்சு கட்டினாலும் எதுவுமே நடக்காது. உண்மையாக பியூராக மனசில் நினச்சி கேட்டிங்கன்னா அது உனக்கு நடக்கும். அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? இப்போ தானே சொன்ன முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நேம் ஒரு தடவை சொன்னால் உனக்கு நன்மை. பத்து பத்து நன்மை. ஏன் கொஞ்சம் கொஞ்சம் மாந்து போயிடு கொஞ்சம் நேரம் போகுது? ஆமாம், ஏன்னா நீ கொஞ்சம் நல்லவனா ரொம்ப கெட்டவனா இருக்கு. 20% நல்லவனா 80% கெட்டவன். ஏன்னா 20% தான் என்ன நீ பார்க்கறதுக்கு டைமு, மிச்சம் 80% அந்த கூட்டம் நாத்தமாக காசு வேகமாக மோசமாக வாழ்கிறாங்களே அவங்களோட இருக்கிறதுனால. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்படி இருப்பாங்க? தாடி நிறையா வளர்த்துருப்பாங்க. அவங்க அதை வச்சிருக்கனால எல்லாருமே வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆட்லாம் போடும்போது பார்த்துருக்கியா? நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு, சாம்பல் வீடுகளும் சூழும் புகை மண்டலத்தில் நீங்கள் என்னன்னு வாழ்கிறாங்கன்னு வாயில் இங்கே ஓட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ காட்டிருப்பாங்க பார்த்துருக்கியா இல்லையா? வாயில் சிகரெட் வச்சனாலும் இங்கெல்லாம் கிழிஞ்சு, இல்லை பாக்கு போடுங்க, பான் மசாலா, இந்த மசாலா அந்த மசாலா, உக்கா அதெல்லாம் சொல்லி அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு குடிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு ஆட் போடுவாங்க. இல்லை பார்த்துக்கியா இல்லையா? இங்கெல்லாம் கிழிஞ்சு சிகரெட் டப்பாலெல்லாம் கூட போட்டிருக்குமே. ஆமாம், அந்த மாதிரி கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல உனக்கு முடி முளைக்கும், அந்த முடி ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த சதையை டெய்லியும் அதை பிளேடு வச்சு வலித்து வலித்து சுரண்டி சுரண்டி எடுத்தாங்கன்னா சீக்கிரமாக ஓட்டை அந்த இடத்துல வந்துச்சுன்னா கிழிச்சிட்டு போயிட்டே இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக சயின்டிஃபிக்காக மிஸ் ஒர்க் பண்ணுவாங்க. எச்சு துப்புனா லெஃப்ட் கால் கிட்ட துப்பி அதை மூடிடுவாங்க. அந்த எச்சு யாரும் வச்சிடக்கூடாது, மூடி விட்டுட்டா அந்த எச்சு எறும்பு சாப்பிடும் அப்படின்னு. வேறு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா இன்ஸ்டாகிராமில் எத்தனை ஃபாலோவரு, இல்லை மற்றதுலலாம் இதுலலாம் இவங்கெல்லாம் இப்போ வாழும்போது எவ்வளோ, அவங்களுக்கு 1400 வருஷமாக எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்கள நம்பினது ஃபஸ்ட்டு யாருன்னா அபூபக்கர் சித்தி, அவங்களோட ஃப்ரெண்டு. அவங்களெல்லாம் அவங்க தான் பார்த்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்டுனா, எல்லாம் வந்து குரான் இறக்குறான். அவங்க குரான் இறக்கும்போது உடம்புலாம் சூடாகி அவங்களுக்கு எழுது படிக்க தெரியாது எதுவுமே. அவங்களுக்கு இறக்கும்போது நீங்கள் 31 வயசில் பாதி வாழ்க்கை வாழ்ந்து அவங்க அனாதை. அவங்க ஒரு வாடகத்தாய் தான் அவங்களுக்கு பால் கொடுத்தாங்க. அவங்க பேரா வாடகத்தாயினா என்ன? வாடகத்தாயினா யாரு? ஒருத்தவனி ஒரு அம்மான்னு வயிற்றுக்குள்ள பிறக்கிற அந்த அம்மா செத்து போயிடுவாங்க. செத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அபூபக்கருக்கானா பசி இருக்கு, குழந்தை இறக்கும்போது அழுகுறானா, இன்னொரு அம்மா வேற ஒரு பொம்பளை அவங்கள கூப்பிட்டு பால் கொடுத்து சொல்றாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு யார் அப்பா கிடையாது. அவங்க அனாதை, அப்பா அம்மா இல்லாதவங்க அனாதை. அந்த மாதிரி அவங்களுக்கு சித்தப்பா ஒருத்தர் தான் இருக்கார். அபூபக்கர் யார்? அபூபக்கர் யார்? அவங்களோட ஃப்ரெண்டு. யாரோட ஃப்ரெண்டு? அவங்களோட ஃப்ரெண்ட். அவங்க எல்லாம் எதை வச்சு அவங்க வந்து உண்மையாக பியூராக இருக்காங்கன்னா,
யாருமே நம்ம பண்ணும்போது அவங்க நம்பினாங்க. எல்லாருமே அவர் ஒரு பைத்தியக்காரர், அவர் ஒரு கவிஞர் அப்படின்னு ஊரில் இருக்க எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி திட்டுறாங்க. அவரை இவர் என்ன தூதர்னு சொல்கிறாங்க, இவர் சொல்லும் போது அவங்க திட்டுறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வலிக்கவே இல்லை, கல்லால் அடிச்சு அப்படிலாம் இல்லை வலிக்குது. ஒரு தடவை ஒரு பொருள் அவங்க பல்லாம் உடஞ்சிருக்கு. அவங்கள ஏன் அடிக்கிறாங்க, ஏன் அடித்தாங்க, அவங்கள கூப்பிடணும் அதுக்கெல்லாம் இல்லை. அவங்க என்ன முஸ்லீம்ன்றனால போய் ஊர் ஊராக சொல்கிறாங்க, அண்ணா ஒருத்தண்ணா நீங்கள் ஏன் இப்படிலாம் தப்பா, நீங்கள் வட்டி போடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அவங்கள கல்லால் அடித்தாங்க, அவங்கள வைத்தியக்கார ஒருவர் குழந்தை சின்ன பிள்ளைங்களெலாம் விட்டு அவரை கல்லால் அடிங்கன்னு சொல்லி நிறையா அடிக்க வச்சாங்க. அவர் தொழுவு போகும்போது ஒரு வயசான பாட்டி அவர் மேலே குப்பையை கொட்டுவாங்க. ஏற்கனவே உனக்கு சொன்னேன்னாக்கு, அவங்க டெய்லியும் தொழுவு போகும்போது அவங்க தலையில் குப்பையை கொட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிடிக்காதவங்க, இந்துவாக இருந்தாங்க, காஃபிராக இருந்தாங்க, முஸ்லீமாக இல்லாதவங்க பேர் இந்து இல்லை காஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அல்லாவே ஏற்றுக்கலை, அல்லாவும் நம்பலை, நம்பாதவங்க இவரை தான் தூதர்னு சொல்கிறாங்க. ஆயில் இவர் தான் குளிச்சுட்டு நல்ல துணியெல்லாம் போட்டுட்டு தொழுவ போகிறாரா, அவர் மேலே குப்பை கொட்டணும்னு சொல்லி வீட்டில் இருக்க குப்பை டெய்லியும் அந்த மேலேருந்து கொட்டுவாங்க அவர் மேலே. அது மாதிரி டெய்லியும் ஒரு நாள் கொட்டினாங்க, ரெண்டு நாள் கொட்டினாங்க, அது பத்து நாள் கொட்டினாங்க, இருபது நாள் கொட்டினாங்க. கொட்டும் போது ஒரு நாள் கொட்டலை அப்படின்னு அவருக்கு ஏன் தோணுச்சு. அவருக்கு நம்ம மேலே எப்பயும் குப்பை கொட்டுவாங்களே, ஏன் கொட்டலன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா என்னாச்சு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, உடம்புலாம் கொதிக்கு தான். அவங்க அவங்களத மருந்து கொடுத்து சரி பண்ணுறாங்க. அப்போது அந்த பாட்டி, ஏன் என்னை சரி பண்ணுறீங்க, சரி பண்ணுறீங்க, நான் வந்து உங்கள் மேலே குப்பை தானே கொடுத்தேன் அப்படிங்கும்போது அவங்க எந்த ஊர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா உயிரினத்துக்கும் அன்பு பாசமாக இருக்க சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு அவங்க கெட்ட பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும், ஏன் அவங்க குப்பையை கொட்டினாலும் அவங்களுக்கு நல்லது பண்ணணும், ஏன்னா எல்லாம் நன்மை ஏவி தீமையை தருதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் யாரோட அபுபக்கரை அவங்கள அந்த ஊரே கல்லால் அடித்த போது திட்டின போது, இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு வைத்தியக்காரர், இவர் ஏதோ வளர்றாருன்னு சொல்லும் போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கிறாங்க. அதனால தான் அபுபக்கர் சித்திக் அவரோட ஈமான் நம்பிக்கையை எல்லாம் நம்புறத ஒரு தராசில் வச்சு மற்ற உலகத்தில் இருக்க எல்லாரோட ஈமானையும் ஒரு தராசில் வச்சா வெயிட்டாக இருக்கும் அபுபக்கர் சித்திக்கோட நம்பிக்கை. அபுபக்கர் அப்பாவை நம்புறாங்கல்ல, என்ன தான் அடிச்சு பெல்ட்டால் உருளி உருளி உரிச்சனே, அப்போ அபுபக்கர் யார் நம்புனா, என்னதான் திட்டி உன்னை எவ்வளோதான் இது பண்ணாலும் வேணாம் போடான்னு நீ எப்பயாவது சொல்லியிருக்கியா, ஏன்னா அதுதான் அல்ல அபுபக்கருக்கு யார் உண்மை யார் பொய்யின்னு தெரிய வைக்கிற நம்பிக்கை. அந்த அதுதான் அபுபக்கருக்கு பிறக்கிறதுக்கு 11 வருஷம் முன்னாடியே 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் யூடியூப்பில் கேட்டு அதை ஆடியோ பாட
கன்வெர்ட் பண்ணி எம்பி3யை கன்வெர்ட் பண்ணி கேட்டுகிட்டே போய் அபுபக்கர்னு பேர் வைக்கிறதுக்கு யோசிச்சது 2000 எத்தனை இல்லை 17 16லலாம் கேட்டுட்டு போனது. இன்னைக்கு 5 வயசு உடலும் உயிரும் உருவமாக அபுபக்கர்ன்ற பேரோட